முன்னாடி வந்த பேச்சாளர்கள் எல்லாம் சொல்லும்போது இந்த இளைய தலைமுறைக்கு வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்னாங்க. அதில் ஒருத்தர் வந்திருக்காங்க, காருண்யா, முதுகலை தமிழ் இலக்கிய முதலாண்டு மாணவி, தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கல்லூரியிலேருந்து வந்திருக்காங்க, பெரம்பலூர். வள்ளலார் சன்மார்க்க பாடசாலை மாநில அளவில் நடத்தப்பட்ட அகில உலக பேச்சு போட்டியில் இறுதி சுற்று வந்தவங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது பெரம்பலூர் முப்பரு விழா மாவட்டத்திலேயே முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. திருச்சி கோவிந்தம்மாள் தமிழ் மன்றம் வாழ்வியல் வள்ளலார் வாழ்வியலில் சிறப்புரை ஆற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பெரம்பலூர் அனைத்து சன்மார்க்க ஆண்டு விழாவிலையும் சிறப்புரை ஆற்ற அவங்கள கூப்பிட்டு இருக்காங்க. மேடைக்கு வரும் கரகோஷத்துடன் கூப்பிடுங்க. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லார் தனையே எத்து. அருட்பெரும் சோதி ஆண்டவரையும் வடலூர் வல்லர் பெருமானையும் வணங்கி மகிழ்கின்றேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களையும் அவையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆய்வு தலைப்பு வள்ளலாரும் தாயுமானவரும். ஞானத்திலே பரமோணத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே காணத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்பார் மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியாரினுடைய வாக்கின்படி தொன்று தொட்டு ஞானிகள் முனிவர்கள் அருளாளர்கள் தோன்றி வாழ்ந்த பெருமைக்குரிய நாடு நம் பாரத நாடு. பாரத திருநாட்டிலே வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபிலே வந்தவர்கள்தான் தாயுமானவரும் நம் வடலூர் வல்லர் பெருமானும். இக்கட்டுரையிலே இவர்கள் இருவரது எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இக்கட்டுரையிலே காண்போம். இருண்டு கிடந்த ஆன்மீக வாணினுடைய விடிவெள்ளி தாயுமானவர் என்றால் அதற்கு பின் தோன்றிய சூரியன்தான் நம் வள்ளலார். கிபி 1705 தாயுமானவர் பிறந்தார். கிபி 1823 திருவருட் பிரகாச வள்ளலார் பிறந்தார். தாயுமானவரை விட சுமார் 118 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர்தான் வள்ளலார். காலத்தால் இருவரும் வேறுபட்டிருந்தாலும் கருத்தால் இருவரும் ஒன்றுபட்டவர்கள்தான். தாயுமானவர் மீது வள்ளலாருக்கு பாசம், பற்று, பணிவு, பக்தி இவையெல்லாம் அதிகமாக இருந்தன. தாயுமானவர் பாடல்கள் என்றால் வள்ளலாருக்கு உயிர். தாயுமானவரின் அறிவுரைகளை எல்லாம் வள்ளலார் தன் பக்தர்களுக்கு எழுதிய கடிதங்களிலும் சொல்லிய உபதேசங்களிலும் பாடிய திருவருட்பாவிலும் எடுத்து காட்டியுள்ளார். உலகிற்கு சமரசம், சன்மார்க்கம், ஒளி வழிபாடு போன்றவைகளுக்கெல்லாம் புள்ளி வைத்து காட்டியவர் தாயுமானவர் என்றால் அதை கோலமிட்டு காட்டியவர் நம் திருவருட் பிரகாச வள்ளலார். இருவரினுடைய மத சிந்தனைகளை பற்றி நாம் பார்த்தால் தாயுமானவரோ ஒரு மதம் இன்னொரு மதத்தை பகைப்பதை வெறுத்தார். ஆனால் மதத்தை தாண்டி அவர் வெளியே வந்ததில்லை. வேதாந்தத்திலும் சித்தாந்தத்திலும் மட்டுமே சமரசம் காண பாடினார் தாயுமானவர். ஆனால் நம் வள்ளலாரோ எம்மதமும் சம்மதம் என்றார். சமயங்கள் அற்ற சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அமைப்பதே குறிக்கோளாக கொண்டிருந்தார் நம் வள்ளலார். தன்னுடைய கொள்கைகளை பரப்ப சங்கம், சபை, சாலை, கொடிமரம், சித்தி வளாகம் போன்றவற்றை கண்டவர் வள்ளலார். உலகிலே தான் கண்ட கொள்கைகளுக்காக கொடிமரம் கண்ட ஒரே துறவி, புரட்சி துறவி நம் வள்ளலார் மட்டுமே. பொங்குபல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கு கரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே அன்பர் தங்க நிழல் பரப்பி மயல் சோடை எல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தடமே ஞான செங்குமுத மலர வரும் அதியே எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவ என்று திருப்பருப்பாவினுடைய முதல் திருமுறையிலே வள்ளலார் குறிப்பிடுகிறார். இந்த பாடலிலே அவர் என்ன சொல்கிறார்?
கொள்கையால் பொங்கும் பல வேறுபட்ட சமயங்களை எல்லாம் ஆறுகள் என்றும் இறைவனை கடல் என்றும் உருவகப்படுத்தி எல்லா நதிகளுமே முடிவில் கடலில் கலப்பது போல எல்லா சமயங்களும் இறைவனை அடைவதற்கான மார்க்கத்தை தான் காட்டுகின்றன என்கிறார். சமய சண்டைகள் கூடாது என்பதை இதன் மூலமாக வள்ளலார் வலியுறுத்துகிறார். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் சோதி என்றும் வள்ளலார் குறிப்பிடுகிறார். தாயுமானவரும் இதைத்தான் சொல்கிறார். வேறுபடு சமயமெல்லாம் புகுந்து பார்க்கின் விலங்கு பரம்பொருளே நின் விளையாட்டல்லால் மாறுபடு பொருளில்லை என்று பாடுகிறார். பல்வேறு சமயங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த அத்துணை சமயங்களினுடைய நோக்கமே இறைவனை அடைவதுதான். இதைத்தான் வள்ளலாரும் குறிப்பிடுகிறார், தாயுமானவரும் குறிப்பிடுகிறார். எம்மதமும் சம்மதம் என்பது போய் எம் மதம்தான் சம்மதம் எனும் போதுதான் சச்சரவுகள் தலைக்க தொடங்குகின்றன. என் தெய்வம் உன் தெய்வம் என்று சமயங்கள் பெருகி வழக்கிடுவது நகைப்புக்குரியது என்கிறார் வள்ளர் பெருமான். உங்கள் மதம் நல்லது, வழிபடுங்கள். எங்கள் மதமும் நல்லது, வழிவிடுங்கள் என்ற மனப்பாங்கு நம்மிடையே வளர்ந்து விட்டால் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளுக்கும் இங்கு இடம் இருக்காது. எங்கள் மதம்தான் நல்லது என்று தான் என்னும் அகந்தை நுழையும் பொழுதுதான் எல்லா சச்சரவுகளுக்கும் கால்கோல் இடப்படுகிறது. நான் என்னும் ஆணவம் எங்கு நுழைந்தாலும் ஆபத்துகளும் அங்கு நுழைந்து விடுகின்றன. அடுத்தபடியாக இருவரினுடைய கடவுட்கோட்பாடை பற்றி நாம் சிந்திக்கிறோம். இறைவனை வேதாந்த வீட்டில் விளங்கிய சோதி என்பார் வள்ளலார். இறைவனை வேதாந்த வீட்டின் விளக்கே பராபரமே என்கிறார் தாயுமானவர். இருவருமே சோதி வழிபாடு கண்டவர்கள், இறைவனை சோதியாக வழிபட்டவர்கள். எய்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் எமது தெய்வம் என்றே கைவகையே கதறுகின்றீர். தெய்வம் ஒன்றென்று அறியீர், கறி பிடித்து கழகமிட்ட பெரியரினும் பெரியீர் என்று வள்ளலார் பாடுகிறார். தெய்வம் ஒன்று என்பதுதான் வள்ளல் பெருமானினுடைய அறிவுரை. அது சோதியாக அவர் கண்டார். மகாகவி பாரதியார் சொல்கிறார், தெய்வம் பல பல சொல்லி பகைத்தீயை வளர்ப்பவர் மூடர். உய்வதனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருள் ஆவது தெய்வம் என்று மகாகவி பாரதியும் குறிப்பிடுகிறார். இங்கு வள்ளலாரும் சரி, தாயுமானவரும் சரி, மகாகவி பாரதியும் சரி, தெய்வம் ஒன்றுதான் என்பதை இங்கு அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்தபடியாக இருவரினுடைய இரக்க உணர்வு. இரக்கமே உயிராக உடலாக உள்ளமாக கொண்டவர்கள்தான் இருவருமே. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் வள்ளலார். குளிரில் நடுங்கிய மூதாட்டிக்கு அரசர் தனக்கு பரிசாக அளித்த வண்ண பட்டாடையை போர்த்தியவர் தாயுமானவர். இருவருமே முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் வாரிசுகள். குளிரில் நடுநடுங்கிய மயிலுக்கு போர்வை போர்த்திய பேகனின் வாரிசுகள். சக மனிதர்களுக்கு அன்பு செய்பவரின் உள்ளத்தையே கடவுள் தமது இருக்கையாக கொள்ள முன் வருகிறார் என்கிறார் வள்ளல் பெருமான். சக மனிதனை பகைப்பவனின் உள்ளத்தை அன்று, மனித நேயத்தையும் தாண்டி அனைத்து உயிர்களையும் நேசிக்கும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வை மனிதர்கள் மத்தியில் பரப்பிட விளைந்தவர் வள்ளல் பெருமான். அவர் பாடுகிறார் திருவருட்பாவினுடைய ஆறாம் திருமுறையிலே பாடுகிறார், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார். யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர் தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்தாலோ என்று அவர் பாடுகிறார். வள்ளலாரினுடைய இரக்க உணர்வுக்கு ஒரு சிறிய கதையை நான் எடுத்துக்காட்டாக இங்கே சொல்ல விளைகிறேன். வள்ளலார் சொற்பொழிவு நடத்துவார். அந்த சொற்பொழிவை காணுவதற்கு ஏராளக்கணக்கான மக்கள் வருவார்கள். அப்படி ஒரு முறை வேட்டை வளம் ஜமீன் ஒருவர் வள்ளலாரினுடைய சொற்பொழிவை காண வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்திலே தன்னுடைய குதிரையை மிக வேகமாக அடித்து 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 ஓட்டிக்கொண்டு வந்த பிறகு வள்ளல் பெருமானிடத்திலே ஓடி வந்து, ஐயா, இது போன்ற உங்களினுடைய சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திலே நான் என்னுடைய குதிரையை இப்படி வேகமாக அடித்து அடித்து ஓட்டிக்கொண்டு வந்தேன் என்று சொன்ன பிறகு வள்ளல் பெருமான் ஓடி போய் பதை பதைத்து அந்த குதிரைகள் இரண்டையும் கட்டி ஆற தழுவி, ஐயோ கண்ணுகளா, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளவு சிரமம் இவ்வளவு கொடுமை என்று குதிரைகளை கட்டி தழுவி கொண்டு அழுதார்.
இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சக மனிதர்களிடத்து மட்டுமல்லாது சக உயிர்களிடத்தும் அவர் காட்டிய அன்பு கருணை இரக்கம் இவற்றை நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் வல்லர் பெருமான் சொல்கிறார், கங்கையிலே காவிரியிலே 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில்கள் கால்தேய சுற்றி வெங்கொடிய பழநோன்பு ஏற்று உடலை வருத்தி பங்கமிழா வேதியர்கை பணமல்லி தந்து பசுவதை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்கள் உயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும் தயவில்லார் சத்தியமாய் முத்தியதை அடையார் என்று சொல்கிறார். நாம் எத்துணை குளக்கரையிலே மூழ்கி எத்துணை யாகங்கள் செய்து எத்துணை பரிகாரங்கள் போன்ற பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்தாலும் கூட நம்மால் இறைவனை அடைய முடியாது. இறைவனை அடைவதற்கு ஒரே ஒரு வழி அன்பு கருணை இரக்கம் இவைதான் என்கிறார் வல்லர் பெருமான். எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் பாவிப்பதே சன்மார்க்கம் என்பதுதான் வல்லர் பெருமானினுடைய கருத்து. இதைத்தான் தாயும் ஆனவரும் பாடுகிறார், ஆன்ம நேய ஒருமைப்பாட்டுணர்வுடன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று பாடுகிறார். அடுத்தபடியாக கொல்லாமையும் புலால் உண்ணாமையும், கொல்லான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் என்ற குரட்பாவிலே வள்ளுவர் உயிர்களை கொள்வதையும் புலால் உண்பதையும் அறவே தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். இவர்கள் இருவருமே உயிர் கொலையை வெறுத்தார்கள். கொல்லா நெறியே குருவருள் நெறி என்றார் வள்ளலார். புலால் உண்பவர்களை புற இனத்தவர்கள் என்றும் புலால் உண்ணாதவர்களை அக இனத்தவர்கள் என்றும் வள்ளலார் கூறினார். தாயுமானவரோ, கொல்லா விரதம் இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள், மற்றவர்கள் யாரோ அதை என் வாயால் சொல்ல முடியவில்லை என்றார். இன்றைக்கு மது விளக்கு போராட்டம் நடைபெறுவது போல் அன்றைக்கே இருவரும் மாமிச விளக்கு போராட்டம் செய்தார்கள். தாயுமானவரும் சொல்கிறார், கொல்லா விரதம் என்று ஒன்று கொண்டவரே நல்லோர் மற்று அல்லாதோர் யாரோ அறியேன் பராபரமே என்று தாயுமானவரும் சொல்கிறார். இருவருமே கொல்லா விரதமே குருவருள் நெறி என்ற கொள்கையை மிக தெளிவாக விளக்கி அதை கடைபிடித்தவர்கள். முடிவாக வள்ளலார் தாயுமானவரின் மறுபிறவி என்கிறார்கள் வண்டசரபம் தண்டபாணி ஊரநடிகள் போன்றோர்கள். வள்ளலாரிடம் தாங்கள் தாயுமானவரின் மறுபிறவியா என்று வினவியதற்கு இருக்கலாம் என்று பதிலுரைத்திருக்கிறார். ஒரு முறை தாயுமானவர் பாடல்களின் தொகுப்பினை தாயுமானவர் பாடல் திரட்டு என்பார்கள். ராமலிங்க சுவாமிகளின் பாடல் திரட்டு திருவருட்பா என்று அறியப்படுகிறது. தாயுமானவர் பாடல் கருத்துக்கள் வள்ளலாரின் திருவருட்பாவில் விரவி கிடக்கின்றன. தாயுமானவர் விட்ட இடத்திலிருந்து வள்ளலார் தொடங்கியதாக நாம் அறியலாம். இரு ஞானியர்கள் எடுத்து காட்டிய வழிகளை பின்பற்றி நாமும் இம்மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. ஆய்வு கட்டுரை வழங்கிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் மிக்க நன்றி.